இப்போ பாருங்கள், நிலக்கரி இன்னும் இல்லை, நாட்டுக்கு வேறு இல்லை. இப்போ நிலக்கரி கிடைக்கலையாண்டா 10 to 12 மணித்தியால் மின் துண்டிப்பு மீண்டும் அமல்படுத்தப்படுமா? இதே போன்ற நிலைமை ஏப்ரல் மாதத்திலையும் இருந்தது. 10, 12 மணித்தியாலம், 13 மணித்தியாலங்கள் மின்வெட்டிருந்தது. ஏன், 14 மணித்தியாலங்கள் கூட மின்வெட்டிருந்தது. ஆகவே மீண்டும் இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் அறிவித்திருக்கிறது, நிலக்கரி கிடைக்கலைன்னும் இது கிடைக்காமல் போனால் 10 to 12 மணித்தியால் மின் துண்டிப்பு நிகழ்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்படி நிலக்கரியை வாங்கலை, விவசாயிகள்கிட்ட நெல்லை வாங்க முடியலை, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த 37 ராஜாங்க அமைச்சர்களை நியமிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்ற கேள்விகளைத்தான் நேற்று எதிர்க்கட்சிகள் சுற்றி சுற்றி நிறைய இடங்களில் கேட்டுட்டு இருந்ததை அவதானிக்க முடிந்தது.